வணக்கம். யாழ் நிலவு யூடியூப் தளத்தின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருமாறு வேண்டிக் கொள்கிறோம். சிறுகதை எழுதியவர் மோகநாதன் செல்லையா. ஒத்தடம். மழை மேகம் சூழ்ந்து இருள் கட்டியது. மைதிலி தன் ஐபோனை எடுத்து இயற்கை காட்சிகளை வீடியோவில் பதிவு செய்தாள். மேய்ச்சல் முடித்து ஆவினம் வீடு திரும்பின. அடைக்கலம் குருவிகள் முற்றத்தில் கூடி தானியம் கிளறின. தாய்கோழி கொக்கரித்து குஞ்சுகளை கூட்டியது. எல்லா இடத்திலும் சுதந்திரம் காணப்பட்டது. மைதிலி, உங்க என்ன செய்கிறாய்? அம்மாவின் குரல் கீச்சிட்டது. இதோ வந்துட்டேம்மா கூறிக்கொண்டே மான்குட்டி போல துள்ளி பாய்ந்து கொல்லைப்புறத்தை அடைந்தாள். அங்கே அவள் அம்மா தர்மினி பயற்றம் கொடுக்கி கொழு கொம்பு நட்டு கொண்டிருந்தாள். சோதனை முடிஞ்சிட்டா படிப்பு எல்லாத்தையும் விட்டு போட்டு வீணா பொழுதுபோக்காட்டுறதோ? கேட்டாள் தர்மினி. இல்லையம்மா, மலைக்கோலமாக இருந்துச்சு, வீடியோ கிளிக் செய்தனால் நான் செய்ய போகிற குறும்படத்துக்கு முகப்புக்கு போடலாம் என்று கூறி நிறுத்திவிட்டு தாயை பார்த்தாள். ஓமோ, நீ டைரக்டர் ஆகி கிழிச்சு போட்டு விட்டுடுவேன், இதை எல்லாரும் பார்ப்பிடும். சூடாக வெளிப்பட்ட தர்மினியின் வாசகங்கள் மைதிலியை முள்ளாக குத்த வேதனையுற்றாள். தன் ஆளுமையை புரிந்து கொள்ளாத அம்மாவை நினைக்க சோகம் மனதை கசக்கி பிழிந்தது. உள்ளுக்குள் அழுகை கரை புரண்டது. கண்களும் குளம் கட்ட ஆயத்தமாகி நின்றன. என்னடி சிலையா நிற்கிற? உதை கொண்டு போய் உள்ள வச்சு போட்டு ஓடி வந்து தரணி எலம்பில் எடுத்துவா, கொடிகளுக்கு கொழு கொம்பு குத்தி விடுவோம். அடுத்த கணமே மைதிலி துரிதமாக செயற்பட்டாள். அலம்பல் தடிகளை தோட்டத்திற்குள் இழுத்து வந்தாள். பயற்றை பாவல் செடிகளுக்கு அருகில் தர்மினி அலவாங்கால் துளை போட்டு கொண்டு போக மைதிலி அக்கிடங்குகளில் அலம்பலை நட்டுக்கொண்டு கொடிகளை சுற்றி விட்டாள். இன்னும் மூன்று கிழமையில காய்க்க தொடங்கிவிடும், இதுகளை பார்க்கறத விட்டு போட்டு பொம்பளை பிள்ளை குறும்படம் தயாரிக்கிறேன், நெடும்படம் தயாரிக்கிறேன் என்று நேரத்தை மண்ணாக்கி கொண்டிருக்கிறேன். தர்மினியின் குரல் அக்கினியாக வெளிவர மைதிலி தனது வாயை மூடிக்கொண்டு வேலையை செய்தாள். ஏலவல் சோதனை முடித்து ஒரு கிழமை ஆகிறது. ரிசல்ட் வர இன்னும் 2 மாதமாவது செல்லும். இந்த காலத்திற்குள் ஒரு குறும்படமாவது செய்துவிட துடித்தாள் மைதிலி. கலைத்துறையை படித்து தமிழை கரைச்சி குடித்து நல்ல எழுத்தாளராய் ஆகியிருந்தா இந்த அளவுக்கு எத்தனையோ கதைகளை எழுதியிருப்பேன், பேப்பர்லையும் போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன அப்படி விடையிலேயே? அதுதான் போகட்டும். ஐடி செய்வோமென்று போகைக்கையும் அதுக்கு என்ன எதிர்காலம் என்று மறைச்சு போட்டா. சரிதான் போகட்டும் என்று நானும் விட்டுட்டேன். பயோ படிக்க வேணுமென்று அம்மா ஒற்றை காலில் நின்றதால தான் நான் படித்தேன். அதை படிக்கிறதுக்கு விட்டதால எனக்கு இலக்கிய இலக்கணத்தை படிக்க முடியல. தமிழ் எவ்வளவோ இனிமையான பாடம் தெரியுமே, ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு கதைகளை படித்து போட்டு அதுக்கு கேட்குறதுக்கு விடை எழுதுறது எவ்வளவு இனிமையானது. இதையெல்லாம் எப்போ எங்கட அம்மா புரிஞ்சுக்க போகிறா? இனி புரிஞ்சுதான் என்ன பயன்? நான் என்ற காலத்தை இழந்தது போல இனி வார வாரிசுகளை விடக்கூடாது. மைதிலி தன்னுள் திடமானாள். ஆர்ட்ஸை படித்து போட்டு வேலைக்கு அலைகிற ஆக்களை பார்த்தா இல்லோ தெரியும், அது படிக்கிறது மடைத்தனம் என்று. ஒரு பாடசாலை ஆசிரியராக இருந்து கொண்டே அம்மா இப்படி பேசுகிறா என்று நினைக்க மைதிலியை வேதனை வாட்டியது. ஒரு பிள்ளையின் உளத்தேவையை பாராமல் நடந்து கொள்கிறார். எனது நண்பிகள் எத்தனை பேர் நைனே எடுத்து போட்டும் ஆர்ட்ஸ் தானே செய்தவே, எனக்கு மட்டும் ஏன் அம்மா இப்படி சட்டம் போட்டவா? நான் சின்ன வயசில் நாடகப் போட்டி, நடனப் போட்டி, சிறுகதை எழுதும் போட்டி போன்றதுகளிலெல்லாம் பரிசுகள் எடுத்து குவிக்க குவிக்க ஆதரவு காட்டின அம்மா இப்போ ஏன் அதுகளுக்கு எதிராக நிற்கிறார்? விம்மினாள் மைதிலி. என்னை அப்பா கண்ட கனவு என்னை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆக்க வேணுமெண்டு. அவற்றை சொல்ல கேட்டு நானும் நல்லா படித்தேன். ஆனால் யாழ்ப்பாணத்து கட்டவுட்டில் எனக்கு பயோசயின்ஸ் தான் கிடைச்சது. வந்ததை விடக்கூடாதுன்று தான் நான் பிஎஸ்சி செய்தனான். நான் பிஎஸ்சி செய்தது என் அப்பாவுக்கு பிடிக்கல. எப்பவும் கவலைப்பட்டு
എൻ്റെ പേത്തിയെ എണ്ടാരും ഡോക്ടറാക്കി പോടുകണ്ട് നീ പിറന്ന ഉടനെയേ എന്നിട്ട് സത്യം വാങ്ങിപ്പോട്ട അതാലതാ നീ എനക്കോ ഉൻ്റെ അപ്പാവുക്കാകോ വേണ്ടി പഠിക്കാട്ടിയും ഉൻ്റെ താത്താവുക്കാണ്ടിയാവത് നീ ഇതെ പഠിക്കത്താൻ വേണം മൈഥിലി ബയോ വകുപ്പിൽ ചേർക്കപ്പെട്ടാൾ എ എൽ പഠിക്ക തുടങ്ങിയ നാളിലിരുന്ന് മൈഥിലിയൻ സുതന്ത്രം പറിക്കപ്പെട്ടത് തൂക്കം കുറൈന്തത് പൊഴുതുപോക്ക് വിളയാട്ടുകളിൽ ഈടുപടുവത് കുറൈന്ത് പോണത് സഞ്ചികകൾ കഥകൾ പഠിപ്പതിക്ക് കട്ടുപാട് വന്നത് തൊലക്കാഴ്ചപ്പെട്ടി മൂടിക്കട്ടപ്പെട്ടത് ഇരവ് പതിനൊരു മണിക്ക് താൻ നിത്രയ്ക്ക് ചെല്ല മുടിയും വീണ്ടും അധികാലൈ നാല് മണിക്ക് എഴുന്നവിട വേണ്ടും തേർട്ടീൻത് ഇയർക്ക് വന്ന പിൻ നിത്രൈ നേരം മേലും കുറുകിവിട്ടത് ഒവറു പാടത്തിക്കുമെന്ന് നേരം ഒതുക്കി ടൈം ടേബിൾ പോടപ്പെട്ടത് ഇതൻ ഒളുങ്ങു മാറാമൽ പാടങ്ങൾ നടന്നന പരീക്ഷ മുടിന്ത അന്ന്താൻ തനക്ക് വിടുതലി കിടത്ത നാളെന്ന് മകിഴ്ന്നാൾ മൈഥിലി അന്ന് പിന്നേരം വീട്ടിൽ ടി വി സേർപ്പെട തുടങ്ങിയത് ഫോൺ പാവിക്ക് അനുമതി കിട്ടിയത് നിത്രയ്ക്കും സുതന്ത്രം തരപ്പെട്ടത് ആനാൽ പരീക്ഷയ്ക്ക് പിൻ മൈഥിലിക്ക് നിത്രയില്ലാമൽ പോയിവിട്ടത് തൻ വാഴ്ക്കയിൽ തന്നെ വിട്ട് വിലകിപ്പോയിവിട്ട ഇനിമകളെ തേടി ഓടിനാൾ മൈഥിലി കെമിസ്ട്രി ഫിസിക്സ് ബയോളജി എന്ന അന്യ ദേശത്തിൽ വാഴ്ന്ന് ഉണർവുകളിലിരുന്ന് വിടുപെട്ട് കാതലെയും വീരത്തെയും പോരെയും നവരസങ്ങളെയും തരും കഥകളിൽ പുകുന്നു ഇനിയ പൊഴുതുകളെ കാണ വിളൈന്താൾ കുറുമ്പടം ചെയ്വതർക്ക് മുൻപെട്ടാൾ പിള്ളികളിൽ പറിപോണ സുതന്ത്രത്തെ കഥയാക്ക മുൻപെട്ടാൾ അപ്പാവോട് ഇരവ് നീണ്ട നേരം കഥത്താൾ പൽകലക്കഴക പേരാസിരിയരാണ് അപ്പാവാൽ അവളെ പുരിന്തു കൊള്ള മുടിന്നത് അവളിൻ മെന്മയാണ് ഉണർവുകളിൽ പാതിപ്പുകളെ അറിഞ്ഞു കൊണ്ടാൽ അത്ത റണങ്ങളിലിരുന്ന് വിടുപെട ഒത്തടം കൊടുത്താൽ അവരിൻ ഇനിമയാണ് പേച്ചു മൈഥിലിയെ വരടിയത് അമ്മ കൂടെ ഇപ്പി പേസലാം താനേ നിനത്ത പോതു നെഞ്ചം വിമ്മിയത് അപ്പ നാ പടം ചെയ്യപ്പോറെ എനക്കൊരു കാമറ വേണം എന്നോട് പഠിച്ച ഫ്രണ്ട്സെ വെച്ച് അവങ്ങളുടെ മന കഷ്ടത്തെ പടമാക്കപ്പോറെ പിള്ളകളെ തങ്ങളിൻ്റെ കൗരവത്തുക്കാക വാട്ടിയെടുക്കുന്ന പേരൻസുക്ക് ഇതാ നാൻ സമർപ്പിക്കാൻ മുടിവെടുത്തിട്ട് മൈഥിലി പേസ പേസ അപ്പടിയെ കേട്ടുകൊണ്ടിരുന്ന ശിവറാം അവൾ തൻ ഉണർവുകളെയെല്ലാം വെളിയേ കൊട്ട സന്ദർഭം കൊടുത്ത അടക്കുമുറ എൺപത് പിള്ളകളെയും ബാധിക്കക്കൂടാതെ അത് അവകളിൻ്റെ ആളുമയെ ബാധിച്ചു പോടും ശിവറാം ഇരവ് ധർമ്മിനിയോട് പേസിനാൾ എങ്ങടെ പിള്ളയ്ക്ക് ഇവളവ് മനച്ചുമ ഇരുന്നതെന്നത് നാങ്ങൾ ഉണരാമ പോയിട്ട് പിള്ളയിൻ്റെ എതിർകാലം എങ്ങടെ ആശയുണ്ടെല്ലാം പാർത്തോമേ ഇല്ലാമൽ അതുക്കും മനം ഇരുക്കുത് അതിലേയും ആശയിരുക്കുത് എന്തെല്ലാം പാർക്കാമൽ പോയിട്ട് കൂറിക്കൊണ്ടിരുന്ന ശിവറാം കൺ കലങ്കിവിട്ട അവരി നാ തളതളത്തത് ഇരവ് അപ്പ അമ്മാവോട് പേശുവതെല്ലാം മൈഥിലിയിൻ സെവികളിൽ തെളിവാക വിളന്തന് പക്കത്ത് അറയിൽ അപ്പ അളും ഓസയും വിക്കി വിക്കി തൻ സെവികളെ അടൈന്ത പോതു മൈഥിലി കവലെ കൊണ്ടാൽ എൻ്റെ പിള്ളയിലെ എനക്ക് അക്കരയില്ലേ ഇന്ന സമൂഹത്തിൽ അവൾ തലനുമെന്ത് നിക്ക വേണമെന്ന് താനേ നാങ്കൾ ആശപ്പെട്ട നാങ്കൾ അവളും തനിപ്പില്ലേ എങ്ങൾക്ക് പിറകു അവൾക്ക് സെൽവം സിറപ്പ് എല്ലാം ഇന്ന പഠിപ്പിലതാനേ ഇരുക്കുത് ധർമ്മിനി കൂറിയപ്പോൾ ഓം ധർമ്മിനി ആനാ അവൾ ഇപ്പോഴും മനമുടഞ്ഞു പോയിരിക്കാൾ അതുക്ക് ഒത്തടം കൊടുക്ക വേണം നാളേക്കേ അവൾക്ക് പടം തയ്യാറിക്കുന്നതുക്കാണ് എല്ലാം വാങ്ങി കൊടുക്ക പോറെ ശിവറാമിൻ തിടമാണ് പേച്ച് മൈഥിലിയെ തിണ്ടലാക വരുട നിദ്രയാകി പോന്നാൾ മൈഥിലി തയ്യാറിത്ത 30 നിമിട തിരപ്പടം 2 മാതങ്ങളിൽ വെളിവന്നത് വെളിയീട്ട് വിളാവരെ കഥയംശം സസ്പെൻസാകവേ ഇരുന്നത് വെളിയീട്ട് വിളാവിൽ പടം പോട്ട് കാണിക്കപ്പെട്ട പോത് പാർത്തു കൊണ്ടിരുന്ന അനവരും കൺകലങ്ങിനർ പടമും കഥയും അവകളിൽ ഉണർവുകളെ കിളറിവിട്ടത് കുളന്തകളിൽ മീതാണ് താക്കങ്ങളിട്ട് പെറ്റോർ കാട്ടും ആറുതലെ വെളിപ്പെടുത്തി അനത്തു പെരിയോർ നെഞ്ചിലും ഇടം പിടിത്ത മൈഥിലിയെ പലരും പാരാട്ടിനർ പേരാസിരിയർ വിരിവുരയാളുകൾ ഡാക്ടർകൾ പൊറിയലാളുകൾ അരസ അധിപർ കൽവി പണിപ്പാളുകൾ സേലാളുകൾ എന്ന് പല തരപ്പും മെച്ചിപ്പുകളും അളവിക്ക് മൈഥിലി പേർ പെറ്റുവിട്ടാൾ കുറുംപടത്തിൻ വെളിയീട്ട് വിളാവിക്കനെ കൊണ്ടുവന്നിരുന്ന 1000 പിരതിയും ഒരേ വാരത്തിൽ വിറ്റ് മുടിന്നതാൽ മൈഥിലിയിടം നിധിയും തന്നമ്പിക്കയും നിറൈന്നുവിട്ടത് തൻ സോകത്തെ വെളിയിട്ട മൈഥിലി താൻപെട്ട കഷ്ടങ്ങൾ മറ്റവർക്ക് പഠിപ്പിനെയാക വഴികാട്ടുമെന്ന് എതിർപാർക്കവില്ല വന്നു കുവിന്ത കടിതങ്ങൾ അവളെ ഉത്സാഹപ്പെടുത്തിന് വീണ്ടും ഒരു പടത്തിക്ക് മൈഥിലി കിളമ്പിയ പോത് എ ലെവൽ റിസൾട്ട് വന്നിരുന്നത്
கடவுளே, மீண்டும் ஒரு சிறை எனக்கு வேண்டாம். அவள் கையெடுத்தாள். உத்தடம் மூலம் தன்னை வெளியுலகுக்கு காட்டிய மைதினி தனது ரிசல்ட்டை பார்க்க போயிருக்கவில்லை. நெட்டில் அவுட்டான அரை மணி நேரத்தில் மைதினியின் ஃபோன் அடித்தது. ஹலோ, ரிசல்ட் என்ன? மறுமுனையிலிருந்து. தெரியாது, இனித்தான் பார்க்கோணும். அப்பா அம்மா இல்லையோ? இருக்கினம். ஃபோன் கைமாறுகிறது. அப்பா வாங்கினார். ஹலோ, நான் சிவராம் பேசுகிறேன், நீங்கள்? உரையாடல் நடக்கும் போதே அவரின் முகம் மாறியது. கண்கள் கலங்கின. யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டார். என்னப்பா ஃபோனில், யார் பேசினது? மனைவி கேட்டார். அது ஒன்றுமில்லை சிவராம். அது வந்து தர்மினி, நம்ம பிள்ளை சோதனை என்று நிறுத்தினார். என்ன சொல்லுங்கோப்பா? ஃபெயிலே. என்றாலும் சொல்லுங்கோ. தர்மினி அவசரப்பட்டார். இல்லை தர்மினி, அப்படி இல்லை. மைதிலி மெரிட்டில் பாசா, பிரின்சிபல் தான் கதைச்சவர் என்று கேட்டதும் துள்ளி குதித்த தர்மினி மைதிலியை கட்டி பிடித்து கொண்டு சுழன்றாள். பார்த்தியா, நீ பட்ட கஷ்டத்துக்கு விமோசனம் கிடைச்சிட்டுது. படிக்கிற காலத்தில் நேரத்தை கவனமாக பயன்படுத்தினதால் பெரு வெற்றி கிடைச்சிட்டுது. இனி உனக்கு பூரண சுதந்திரம். இனி நீ எப்படி வேணுமென்றாலும் திரியலாம், எதை வேணுமென்றாலும் தயாரிக்கலாம். இந்த பரீட்சை உனக்கு ஒரு அங்கீகாரம். இதை பாஸ் பண்ணின பிறகு நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்கும் மதிப்பிருக்கும். அதை செவி கொடுத்து கேட்கறதுக்கு சமூகம் தயாராக இருக்கும். தாய் சொல்ல சொல்ல அவளது பேச்சின் உண்மைகள் மைதிலிக்கு வெளிச்சமாகின. டெலிஃபோன் கதைத்த போது தன் தந்தை ஏன் அழுதார், அது எதிர்பாராத மகிழ்ச்சியால் விளைந்த ஆனந்த கண்ணீர் என்பதையும் பிற்பாடு மைதிலி புரிந்து கொண்டாள். ரணப்பட்டவனுக்குத்தான் ஒத்தடத்தின் சுகம் தெரியும். கிழக்கு சூரியன் பொற்கிரணங்களை எங்கும் விரித்தான். மைதிலி டாக்டராகி வரும் காட்சி தெரிகிறது. நேரத்தை பயன்படுத்துங்கள், அது உங்களை பெருமைப்படுத்தும். மைதிலி டாக்டர் ஆகிய பின் தன் வைத்தியசாலை வாசலில் தொங்கவிடப்பட்ட வாசகம் அது. பிள்ளைகள் கற்கின்ற போது பெற்றோர்கள் தமது சட்டங்கள், கட்டுப்பாடுகள் என்ற விதிகளுக்கு அப்பால் பிள்ளைகளின் உளத்தேவைகளையும் புரிந்து கொண்டு தோழமையோடு நடக்க வேண்டும். அவர்களுக்கு சிறிதளவேனும் செவிசாய்த்து நடந்து கொள்வார்களேயானால் அவர்களுக்கு உண்டாகும் ரணங்களுக்கெல்லாம் அந்த ஒத்தாசை உத்தரமாக மாறும். இந்த நிலையில் பிள்ளைகள் மலையையும் புரட்டி விடுவார்கள். மைதிலியின் உத்தடம் குறும்பட வாசகம் இப்போது எல்லா கல்வி நிலையங்களிலும் காணப்படுகின்றது. முற்றும் கவசமிட்ட கசப்பு மருந்து மகிழ்ச்சியோடு நோயையும் நீக்குகிறது.